வணக்கம். 2024 டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பல மாணவர்கள் இருக்காங்க. ஆனா எப்படி நம்ம டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு ப்ரொசீஜர் யாருக்குமே தெரியறதில்ல. ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா, இந்த டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு கவுன்சிலிங் வேற கவர்மெண்ட் நடத்துறாங்க. தமிழ்நாடு லேட்டர் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நடத்துறாங்க. இந்த கவுன்சிலிங் நடத்துறதே பல மாணவர்களுக்கு தெரியாம போயிருது. ஸோ இந்த வருஷம் 2024 நீங்க டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது இந்த மாதிரி டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதை பத்தி நம்ம பாக்குறதெல்லாம் விட, நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, பல காலேஜை பத்தி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப இந்த கொஸ்டினை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, டைரக்டா எப்படிங்க செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயின் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க போவாங்கல்ல, 3 வருஷம் டிப்ளமோ படிக்க போவாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா செகண்ட் இயர்ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிளஸ் டூ முடிச்சுட்டு டைரக்டா, அதாவது 2வது வருஷத்துலேருந்து அப்புறம் வந்து 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிக்க போயிருப்பாங்க, அவங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டா செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் படிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி சொல்ல போகணுன்னா, பிஎஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கணும். அப்படி இருந்துருந்துச்சுன்னா அவங்களாலேயும் டைரக்டா செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் படிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் வந்து, நான் வேலை பார்க்குறேன் சார், நான் டிப்ளமோவே படித்து முடிச்சுட்டேன், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு ஜாப்புக்கு போயிட்டுருக்கேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க போயிருப்பீங்க, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்போ பணம் செலுத்தி படிக்க முடியாமல் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்க போயிருப்பீங்க, 12th முடிச்சுட்டு கூட டிப்ளமோ படிக்க போயிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு. சரி ஓகே, எப்படி இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத இந்த கவுன்சிலிங்கை யார் நடத்துகிறா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாடு லேட்டர் அண்ட் இன்ஜினியரிங் அட்மிஷன்கிற ஒரு கவுன்சிலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கு. இந்த காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிரும். அப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குதுன்னா இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் செமஸ்டர்லாம் முடிஞ்சிருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த நீங்கள் முடிச்சிருக்க பார்த்தீங்களா ஒரு செமஸ்டர் அந்த மார்க்கை வச்சு எல்லாத்தையும் அவங்க கன்சிடர் பண்ணி அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. பர்சன்டேஜ் வந்து நீங்கள் நல்லா வச்சுருந்தா மட்டும்தான் இந்த டிப்ளமோவில் உங்களுக்கு அருமையான வந்து இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு டைரெக்டாக செகண்ட் இயர் போகையில் ஒரு நல்ல காலேஜை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப முக்கியமாக எப்போ இந்த கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. இந்த கவுன்சிலிங் எப்போ தோராயமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, மொதல் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் நடக்குதுல்ல, அது முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் இயர், 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்க வராங்கல்ல ஃபர்ஸ்ட் இயர், அவங்களுக்கு நடக்கிறது தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கு. உங்களுக்கு அழகப்பா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்கிறது தான் உங்களுக்கு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் அவங்க தான் நடத்துவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா குழம்பிக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா TNEA, இது வந்து பார்த்தீங்கன்னா TNLEA, அதை முதல் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா, இப்போ நம்ம இந்த வருஷம் நம்ம வந்து படிக்கலாம், நம்ம லேட்டர் என்ட்ரியில் டைரெக்டாக செகண்ட் இயர் போகலான்னு நம்ம வந்துட்டோம். அப்போ நமக்கு வந்து பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் யாருமே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்களேன், டிப்ளமோ படிச்சுட்டு பல பேர் வேலைக்கு போயிடுறாங்க, ஜாப்புக்கு போயிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்ஜினியரிங் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்குது. ஸோ சரி ஓகே, நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம், நம்ம டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எடுத்துருக்கலாம், நீங்கள் டிப்ளமோவில் ட்ரிபிள் எடுத்துருக்கலாம், நீங்கள் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் எடுத்துருக்கலாம். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது சிஎஸ்சி படிக்கலாம், ஐடி படிக்கலாம், ஏஐடிஎஸ் படிக்கலாம், எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். அதுக்கு எந்தெந்த காலேஜெல்லாம் இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜ் எல்லா காலேஜுமே இதுக்கு பொருந்தும்.
இதுல பல கல்லூரிகள், கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட கல்லூரிகள்ல 30,000 மேற்பட்ட, ஒரு 40,000 மேற்பட்ட, மினிமம் 30,000. இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, 20,000-10,000 சீட் தான் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லாராலையுமே நீங்க டைரக்டா செகண்ட் இயர்ல ஜாயின் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு லேட்டரன்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் வழியாக போகும்போது நீங்கள் யூனிவர்சிட்டி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜுக்கும் போக முடியும், பிரைவேட் காலேஜுக்கும் போக முடியும், அட்டானமஸ் காலேஜுக்கும் போக முடியும், எல்லா காலேஜுக்குமே உங்களால் போக முடியும். இந்த தமிழ்நாடு லேட்டரன்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக உங்களுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்குல்ல. அதாவது எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே மேபி வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூன் மாதமே நடந்துடும். ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற டேட் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கவலைப்பட வேணாம், சில பேர் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க யாருமே கவலைப்படாதீங்க. இப்போ இந்த வரைக்கும் உங்களுக்கு 5th செமஸ்டர்லாம் முடிஞ்சிருக்கும், ஆனால் உங்களுடைய கடைசி செமஸ்டர் முடியலைன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய சில இதுவரைக்கும் வந்த செமஸ்டருடைய அனைத்து இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோலாம் அதுக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருமே இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பில் உங்களுக்கு நீங்கள் செகண்ட் இயரில் டேரெக்டாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா உங்களுக்கு சாலர் ஸ்கிப்லாம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,000 கம்மி பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களும் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் வெளியிடுவாங்க. இந்த ரேங்க் அடிப்படையில் தான் சீட்டு. அதாவது உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்மளுடைய இப்போ பெரிய கேம்பஸாக பார்க்கப்படுற சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி, பிஎஸ்டி, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லை நம்மளுடைய பிரைவேட் காலேஜாக பார்க்கப்படுற எல்லா காலேஜ்லேயுமே நீங்கள் போகலாம். அட்டானமஸ் காலேஜுக்கும் போகலாம், அனைத்து கல்லூரிகளுக்கும் போகலாம். எல்லா கல்லூரிகளுக்குள்ளேயும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குது. நீங்கள் ஒரு 80% மேலே இருந்தால் உங்களுக்கு அருமையான கல்லூரி கிடைக்கும். நீங்கள் 70% மேலே இருந்தாலும் கிடைக்கும், ஆனால் பிரைவேட் காலேஜ் தான் கிடைக்கும், இல்லை ஒரு கவர்மெண்ட் காலேஜும் கிடைக்கலாம், மாற்றி மாற்றி கிடைக்கும். எது ஒரு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புனா என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போ போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நீங்கள் பிரைவேட் காலேஜில் சேரலாம். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கவுன்சிலிங் வழியாகவே போகலாம். உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு, ஏன் விட்டுட்டு போக போறீங்க? நம்மளுடைய கவுன்சிலிங் நடக்க போது ஆன்லைனில் தான் நடக்க போது, முழுக்க முழுக்க ஆன்லைன் தான், எதுவுமே உங்களுக்கு ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் தான் எல்லாமே நடக்கும். ஆன்லைனில் நீங்கள் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ கொடுப்பேன். நீங்கள் அடிக்கடி வந்து நம்ம சேனலை காலேஜ் சம்மந்தமாக பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் 12th முடிச்சுட்டு படிக்க வந்திருக்காங்களா, அவங்களுக்கு நிறைய வீடியோ என் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஜாப்புக்கு போயிட்டுருக்கவங்க நம்ம வந்து டேரெக்டாக செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 10th முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம டிப்ளமோ முடிச்சு படித்து முடிச்சாச்சு, அடுத்து நம்ம வேகமாக போயிட்டு ஒரு இன்ஜினியரிங்கில் சேர்றது தான் நமக்கு ஆசை, நம்ம இதுக்கு தானே டிப்ளமோவே படித்தோம் அப்படின்ட்டுலாம் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். இவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே படிக்க வர்றது இல்லை, இருக்கிறது 30,000 மேற்பட்ட சீட் இருக்குது, ஆனால் இங்கே ஃபுல்லாகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சீட்டு கூட ஃபுல்லாக மாட்டேங்குது. அதனால் டோன்ட் வெரி, எல்லாருமே தமிழ்நாடு லேட்டரன்ரி இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நம்மளுடைய சேனல் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாடு லேட்டரன்ரி இன்ஜினியரிங் அட்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கிறது 3 ரவுண்டாக போன வருஷம் 2023 நடந்துச்சு. இந்த 3 ரவுண்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும், ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட் லியபிலிட்டிக்கு நடத்துவாங்க. அதன் பிறகு 3 ரவுண்டு, ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3. இதுல போன வருஷம் 2023 ரிப்போர்ட் படி பார்க்க போனோம்னா ரவுண்டு 1 வந்து பாத்தீங்கன்னா 99,742 வந்து பாத்தீங்கன்னா 91,6428 வரைக்கும் இருந்தவங்க இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்திருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 91,6363 இருந்து அதுக்கப்புறம் 80,4047 வரைக்கும் இருக்கிறவங்க ரெண்டாவது ரவுண்ட்ல வந்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டமா ரவுண்டு 3 வந்து பாத்தீங்கன்னா 80.4 இருந்து 51,4282 வரைக்கும் இருக்கிறவங்க மூணாவது ரவுண்ட்ல வந்திருக்காங்க. இந்த 3 ரவுண்டு அடிப்படையில தான்
உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இதில் ரவுண்டு 1 வர்றவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது, ரவுண்டு 2 வர்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரைவேட் காலேஜு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜு, இல்லை ஏதாவது ஒரு அட்டானமஸ் காலேஜ், இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இருக்குது, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் இருக்குது, இதை பற்றி நமக்கு சேனலில் சொல்கிறதுக்கு நம்ம சேனல் ரன்னிங் தமிழ் கோபி சேனல் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள்கிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு லேட்டர் என்ற இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு பல ப்ராசஸ் இருக்குது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல ஆரம்பித்து, உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறதுல ஆரம்பித்து, உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல ஆரம்பித்து, உங்களுக்கு ரேங்க் வர்றதுலேருந்து எந்த ரேங்க் முக்கியம், கம்யூனிட்டி ரேங்கா ஜென்ரல் ரேங்கா, ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் அந்த காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயரில் இந்த வருஷம் 2024 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனது உடனேயே நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு லேட்டர் என்ற இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தமான வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதில் ஃபில்லப் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் வந்து 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டுக்காக பல வீடியோக்களை நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோன் காலே என்னால் அட்டன் பண்ண முடியலை, அதனால் நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் சேர்றதுக்கு எதாக இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக நம்மள்கிட்டருந்து உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதனால் தேங்க்யூ வெரி மச். யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லேட்டர் என்ற இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாக நம்ம செகண்ட் இயரில் இன்ஜினியரிங் படிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லுங்க. தேங்க்யூ. பை பை டிடிஜிஸ். பை.